उलगमूल उलगल रीतकोक तमिल तमिल मे सहिच उमे ना दीपावली मुदल ना जनाधिपति मैत्रिपाल सिरिसेन अड़ते सदर मुन अरिकी उड़न मुदल इन सदरीनार दीपावली मुद्दे अड़े पंडिक परवाल ने दीपावली सदिपा केटर पंडिकेटे आगे तीन बुधन कम काले एट मणि सदिपोम तीर्मा तेपाल नानूम तमकूटी पड़ तेवर अमचर दिगामरम राधाकृष्णन पारा मन तिलकराज वेलुकुमार अरविंद कुमार कूटरान तेरे चंद्रा शाफ्टर आगोर से जनपति उद्योगपुर वसस्थल पजट रोटे सदिड़ों निकलें जनपति तरप जनपति मटमें तंगांग इण्डम अमच पद पगर अड़प नलिन नागरिक और नागरिक और पारा प्रतिपूर कक्षा मुझे जनपति उड़पे संदा नेरियावर को जनपति इन रेवे तंदर रेवन अना पारा मे वाकड़े कलस्टन कल को अदावल मूंवान ईक्य देश मुन आगे नहीं आना पदम तेरह से पदवी की रणिल विक्रम सिंह तेरह से विलगर अब मटम अंदर कारण तना इनमें जनपति मुझे प्रदम रणिल विक्रम सिंह इण्डा सा नेरार रेवान बाक कल मुड़ा विलगर को जनपति नाने कारण बहिंग नलपुर कक्षिकूटी अंत मरंद विड़ ऊगल उलप नेर सदिकोन आगे वाकड़े कल्वोम ईक्य देश मुन पंगा कक्षि ईक्य देश मुन नाटवे मूंवरी सब रणिल विक्रम सिंह नीपा दुर्दशन निश्चय वाकड़े वेवेम अन प्रदम इवे तीर्मा वे तीर्मा तिरिक जनपति आगे रणिले यारमें अच्छे और दैव नल अड़ कड़सिया जनपति ने कारण इवती अडावी तीर्मानी ईक्य देश कक्षि तेवर रणिल विक्रम सिंह प्रदम रणिल विक्रम सिंह मुरणपापे मलये प्रधान कारण आगे तवे ईक्य मुन एमपी प्रदम तैयार इन नीवे मे ईक्य देश मुन पंगा कक्ष तमकूटी श्रीलंका मुस्लिम कांग्रेस अखिल मांग्रस् जाम आगे ना कक्ष सार्ज तुम एमपी अड़ते उपलब्ध कल अड़क
எனக்கும் ரணிலுக்கும் இடையிலே முரண்பாடு முட்டிவிட்டது. ஆகவே நான் ஒரு அதிரடி முடிவு எடுக்கப் போகின்றேன். என்ன முடிவு சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை, முடிவெடுக்கும் முடிவு தள்ளப்பட்டிருக்கின்றேன். ஆகவே நீங்கள் சொந்தமாக தலையிடுங்கள், அக்கறை கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கலாம். ஏனென்றால் 2015 வருடத்திலே ஜனவரி மாதத்திலே ஒரு வாக்குகளை பெட்டி கொடுத்த அணிகளிலே நாங்கள் பிரதான பங்கை வகித்திருக்கின்றோம். ஐத்தேக்கர் வாக்கு மட்டுமல்ல, நாங்கள் வாக்களி பெற்று தந்திருக்கின்றோம் நடுமுழுக்க சென்று. அது மட்டுமல்ல, ஐத்தேக்கருக்கு வெளியேறக்கூடிய கட்சியான தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட உங்கள் வாக்குகள் பெற்று தந்திருக்கின்றது. மக்கள் விடுதலை முன்னணியின் நிலைப்பாடு கூட உங்கள் வாக்குகள் பெற்று தந்திருக்கின்றது. எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு வெற்றி பெற செய்தோம். ஆகவே ஐத்தேக்கர் என்ற ஒரு கட்சி தலைவரின் உடன் உங்களுக்கு முரண்பாடை வைத்துக் கொண்டு நீங்கள் முடிவு எடுத்துடக்கூடாது. நீங்கள் பேசியிருக்கலாம், பேசியிருந்தால் நாங்கள் தலையிட்டு இருப்போம். சில வேலைகளிலே இந்த இன்றைய நிலைமை இந்த அளவுக்கு மோசமானதாக இருந்திராது. டுடாபின் மோர் ப்ரோக்ரஸிவ் தன் திஸ் என்று சொன்னேன். அதற்கு ஜனாதிபதி முகத்திலே பதிலில்லை, ஈயாடவில்லை என்று சொல்ல வேண்டும். என் கண்களை ஒன்றே பார்த்து கொண்டிருந்தார் அளவுதான். பிறகு நாங்கள் நன்றி வணக்கம் ஆய்போவன் சொல்லிவிட்டு எழுந்து வந்துவிட்டோம் அளவுதான். உண்மையிலே சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு ஏற்கனவே 120 குறையாத பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு எங்களது நிலைப்பாட்டுக்கு சாதகமாக இருக்கின்றது. எழுத்து மூலமாகவே நாங்கள் பெரும்பாலும் ஒரு மனுவாக நாங்கள் அதை கையெழுத்திட்டு நாங்கள் சபாநாயகர் ரஜேஸ்வரன் கொடுத்திருக்கின்றோம். ஆகவே 225 120 கழித்தால் மீதி 105 பெரிதா 120 பெரிதா என்பது சில குழந்தைக்கு தெரியும். முதலாம் வகுப்பில் படிக்க வேண்டிய பாடம் அது தெரியும். அது மட்டுமல்ல, அந்த 105 இருந்து கூட படிப்படியாக பலர் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது கடந்த ஒரு வாரமாக இங்கேயிருந்து அங்கே போன அந்த ஒரு வழிப்பாதை மூடப்பட்டு அங்கேயிருந்து இங்கே வரும் பாதை இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கின்றது. அதுதான். ஆகவே மனுஷா நாணயக்கார நேற்று முதல் நாள் இரவு வந்து ஆடை மாடி சந்தித்த பொழுது நானும் பிரதமர் நடிகளுடன் அங்கே இருந்தேன், அந்த அறையில் இருந்தேன். நீங்கள் காரணியில் பார்த்திருப்பீர்கள், இருந்தேன். ஆகவே இது தொடர வேண்டும், தொடரப்போகின்றது, சாதகமாக இருக்கின்றது. இன்று நாளை நாளை மறுநாள் எல்லாம் 14 வரை என்னென்ன நடக்க வேண்டும் இப்படி சொல்ல முடியாது. சொன்னால் ஒன்று அது ரகசிய வெளியாகிவிடும், அடுத்தது உங்களுக்கும் செய்தி வேண்டும் அல்லவா, சுவாரஸ்யம் எல்லாம் முடிந்துவிடுமே. அப்படி அல்ல. ஆகவே லங்காசிரி தமிழின் மூலமாக நாடு முழுக்க உலகம் முழுக்க வாழக்கூடிய மக்களுக்கு சுவாரஸ்யமான அதிரடி செய்திகள் காத்திருக்கின்றன. நீங்கள் யாரை எவரை சொல்கிறேன் தெரியாது. எப்படி இது பொறுத்தவரையிலே இது வந்து அமைச்சர் பதவி, பிரதி அமைச்சர் பதவி, பணம் கொடுக்கல் வாங்கல், ஐக்கிய தேசிய கட்சி, ரணில் விக்ரமசிங்கே பிரதமர் பதவி, எல்லாவற்றையும் தாண்டிய ஜனநாயக போராட்டம் அமர்ந்து விடக்கூடாது. ஜனநாயக போராட்டம் என்றால் தடாலடியாக இருக்கின்ற நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கத்தை குழப்பி அடித்து பிரதமரை பதவி விலத்தி இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினரை அங்கு நியமித்து மஹிந்த ராஜபக்சே பொறுத்தவரை அவர் பிரதமர் அல்ல, எங்களை பொறுத்தவரை அவர் பாராளுமன்ற உறுப்பினர் இஸ் எம்பி அவ்வளவுதான். அவர் பிரைம் மினிஸ்டர் அல்ல, நியமித்து எங்களை போன்ற அமைச்சர்களை எல்லாம் பதவி விலக்கியதாக அறிவித்து அதுக்கு பதிலாக வேறு அமைச்சர்களை நியமித்து நான் ஒரு அமைச்சர், நம்ம மினிஸ்டர், நம்ம எம்பி வரே நான் அப்படிதான் கருதுகின்றேன். அது உண்மை. அதை அடுத்து அதையும் கூட இது எல்லாம் கூட நாங்கள் பொறுத்து கொண்டாலும் கூட மூன்றாவதாக பாராளுமன்றத்தை ஏற்கனவே 20 ஒத்திவைப்பது ஏன், பல காரணங்கள் சொல்கிறார்கள். அந்த வரவு சட்டத்துக்கு திட்டத்துக்கு பதிலாக கணக்கு அறிக்கை ஒன்றை சமர்ப்பிப்பதற்கு காலாவசம் தேவைன்னு சொல்கிறார்கள். அதுக்கு முன்னாலே உடனடியாக பாராளுமன்றத்தை கூட்டி தங்களை பெரும்பான்மை காட்டியிருக்க வேண்டும். உலக உலக நடைபெறும் செயல்பாடு தான், ஜனநாயக மதிப்பவர்கள் செய்ய வேண்டிய செயல்பாடு தான். ஒரு புதிய பிரதமர் நியமிக்கப்பட்டால் அவர் உலகெங்கும் இத்தகைய பாராளுமன்ற ஜனநாயக அரசியலிலே பாராளுமன்றத்தை கூட்டி தனது பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும். அதுதான் ஜனநாயகம், மக்களாட்சி, குடியரசு. இது குடியரசு அல்ல, உண்மை. அசைய தவறிவிட்டார்கள். செய்யாமல்
இது ஒத்துழைப்பதன் காரணம் அப்பட்டமாக வெள்ளிட மலையாக தெரிகின்றது. பணத்தை கொடுத்து, நிதியை கொடுத்து, பதவிகளை கொடுத்து, பட்டங்களை கொடுத்து, சலுகைகளை கொடுத்து, பலவீனமான மனசுகளை கொண்ட, மனங்களை கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை விலை கொடுத்து வாங்குவது தான் நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மை எல்லாருக்கும் தெரியும். இது அந்த காரணத்தினால இப்பொழுது நாங்கள் அல்ல, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்ந்த அல்லது மஹிந்த ராஜபக்ஷ சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் கூட முகம் சுழித்துக் கொண்டிருக்கின்றார்கள், அதிருப்தி அடைந்திருக்கின்றார்கள். உள்ளூர் அரசியல் தேர்தலிலே பெற்ற ஏதோ ஒரு வெற்றி காரணமாக மஹிந்த ராஜபக்ஷ அணிக்கு ஒரு எழுச்சி, ஓரளவு எழுச்சி சிங்கள மக்கள் மத்தியில் இருந்தது. அதுவும் கொஞ்சம் நாசமாக போய்விட்டது. நான் அறிந்த வரையில் இப்பொழுது மஹிந்த ராஜபக்ஷ கடும் கோபத்திலே ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்களை தன்னை ஆபத்து மாட்டிவிட்டதாக சொல்வதாக, சண்டை போடுவதாக அவருக்கு அறிந்திருக்கின்றேன். ஒருவேளை மைத்திரிபால சிறிசேன அவர்கள் திட்டமிட்டுத்தான் செய்தாலும் தெரியவில்லை. நேற்று பார்த்தால் அவருடைய கூட்டத்திலே யார், கம்மன் பில நண்பர் சொல்கிறார், என்ன சொல்கிறார், அவர் பக்கத்தில் சொல்கிறார், இல்லை கடந்த ஜனாதிபதி காலகட்டத்திலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து மைத்திரிபால விலகி சென்று பொது வேட்பாளர் போட்டிருந்தது கூட எங்கள் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ திட்டமோ என்று தெரியவில்லை. நசுக்காக சிரித்துக் கொண்டே சொன்னார். அவர் தான் திட்டமிட்டு அவரை அங்கே அனுப்பி ஐத்தேக்க முன்னணியை கவிழ்த்து விட்டு மீண்டும் திரும்பி பாருங்கள் சொன்னாரோ தெரியவில்லை என்று சந்தோஷமாக சொன்னார். பட் நானும் சொல்கின்றேன், நாங்கள் உருவாக்கிய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன திட்டமிட்ட முறையிலே இப்படி குலப்பதை உருவாக்கி பிரதமரை நியமித்து மஹிந்த ராஜபக்ஷ கொஞ்ச நஞ்சம் இருந்தான் செல்வாக்கையும் கூட தரைமட்டமாக்கி விட்டாரோ சந்தேகம் எனக்கு வருகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த வகையில் ஜனாதிபதி அவர்கள் முன்னே ஜனாதிபதி மற்றும் ஜெயவர்தன முதல் அனைத்து ஜனாதிபதிகளும் பாராளுமன்ற கூடுதலை பிற்போடப்பட்டது ஒரு பெரிய விடயம் அல்ல என்பதை சாதாரணமாக சொல்லி வருகின்றனர். இந்த நிலைமையில் பிற்போடப்பட்டது அப்படியாக சாதாரணமாக ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. இல்லை ஒன்றாக முடியாதே, அப்படி கருத்து முட்டாள்தனமான கருத்து. இந்த ஜனாதிபதி கூட கடந்த ஏப்ரல் மாதத்திலே பாராளுமன்ற ஒத்தி வைத்தார். இது அப்படி அல்ல, இது இருக்கும் பிரதமரை பதவி விலத்தி விட்டு இன்னொருவரை கொண்டு வந்து பிரதமராக நியமித்து விட்டு தான் ஒத்தி வைக்கின்றார். வித்தியாசம் இருக்கின்றது, வேறுபாடு இருக்கின்றது. அதன் காரணம் சாதாரண காலகட்டங்களிலே பாராளுமன்ற ஒத்தி வைப்பது சாதாரணமான விஷயம் தான், பிரச்சனை இல்லை, அது உரிமை இருக்கின்றது, புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் இதை இந்த மாதிரியான ஒரு பழிவாங்கல் வந்து தனிப்பட்ட முறையிலான பழிவாங்கலுக்காக பாராளுமன்றத்தை ஜனாதிபதி பயன்படுத்துவதாக ஒரு குற்றச்சாட்டு. உன் கேள்வியில் பதிலும் இருக்கின்றது, அவ்வளவுதான். உன் கேள்வியில் பதிலும் இருக்கின்றது, அவ்வளவுதான். ஐக்கிய கட்சி வந்து பெரும்பான்மையை நிரூபித்து வெற்றி பெற்றால் அடுத்த கட்ட அரசியல் தகவல் எப்படி இருக்கும்? ஏனென்றால் ரணில் விக்ரமசிங்கோடு இணைந்து பணியாற்ற மாட்டேன் என ஜனாதிபதி பகிரங்கமாகவே அறிவித்து விட்டார். ஆகையினால் அடுத்த கட்டமாக புதிய ஒரு பிரதமர் நியமிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றன, அல்லது நெருக்கடி இருக்கத்தான் போகின்றது. ஜனாதிபதி பிரதமராக தெரிவிக்கப்பட்ட பிறகு ராஜினாமா செய்வாரேயானால் பிரதமர் தான் பதில் ஜனாதிபதியாக நியமிக்கப்படுவார் சட்டப்படி. அது ஒன்று. அதை அடுத்து மீண்டும் பாராளுமன்றம் கூடி கூட இன்னொரு ஜனாதிபதியாக தெரிவு செய்யலாம். அந்த ஜனாதிபதியின் அந்த பதவிக்கால முடியும் வரை, அல்லது கொஞ்சம் பொறுங்கள், ஜனாதிபதியின் இன்னொரு நான் ஒரு யோசனை சொன்னேன். அரசு சட்டத்தின் படி, ஜனாதிபதியின் சட்டத்தின் படி பதவியில் இருக்கும் ஜனாதிபதி வேண்டுமென்றால் அடுத்த ஜனவரி மாதத்துக்கு பிறகு முன்கூட்டி ஜனாதிபதி நடத்தலாம், சீக் அண்ட் ரீஎலெக்ஷன். அவர் தேர்தலை முன்கூட்டி அறிவித்து விட்டு அவர் விலை கூட முடியாது, அவரும் போட்டி போட வேண்டும். போட்டிப்பட்டால் தான் முன்கூட்டி தேர்தலை அவர் அழைக்கலாம். ஆகவே அவரை வேண்டுமானால் ஜனாதிபதி தேர்தலை ஜனவரி மாதத்துடன் நடத்த சொன்னேன், யோசனை சொன்னேன், நடத்துங்கள். அன்னைக்கு தான் போட்டி போட வேண்டும் சட்டப்படி. அவர் போட்டி போடாவிட்டால் தேர்தல் முன்கூட்டி நடத்த முடியாது. அப்பொழுது அவர் ராஜினாமா செய்துவிட்டால் பிரதமர் ஜனாதிபதி ஆகிவிடுவார். நான் சிக்கல் அவர் தெளிவாக சொன்னேன், நீங்கள் பிரதமரிடம் சேர்ந்து வேலை செய்ய முடியாவிட்டால், பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவிக்கப்படப்பட்டால் அவருடைய வேலை செய்ய முடியாவிட்டால் தயவு செய்து நீங்கள் அப்படியெல்லாம் நீங்கள் ஒன்று ராஜினாமா செய்யலாம், அல்லது முன்கூட்டிய தேர்தலை நீங்கள் ராஜினாமா செய்வீங்கள் என்று சொல்லவில்லை, ஆனால் சுசகமாக சொன்னேன் முன்கூட்டிய தேர்தலை அழையுங்கள், அழைத்து ஜனவரி மாதத்திலே அழைத்து விட்டு மார்ச் மாதம் நடத்துவோம். நீங்கள் தான் போட்டிவிட போகிறீர்கள்,
பாப்போம் சொன்னேன் அவ்வளவு. ஆமா, நீங்கள் உண்மைதான் சொல்லுது, உண்மைதான். இப்பொழுது ஐடிஐக்குள்ளேயே தலைமை தொடர்பாக ஒரு அதிருப்தி நிலவுகின்றது. நீண்டகால அதிருப்தி இப்பொழுது அதிகமாக இருக்கின்றது. 25 வருடங்கள் அணை விக்ரமசிங்க அவர்கள் அந்த கட்சியின் தலைவராக இருக்கின்றார். ஆனால் வெளியிலிருந்து நாங்கள் சொல்ல முடியாது, அவர்களே தீர்மானிக்க வேண்டும், நாங்கள் அந்த கட்சிக்காரர்கள் அல்ல. ஆனால் அந்த கட்சியின் செயல்படாதன்மை அல்லது கட்சிக்குள்ளே குழப்ப நிலைமை காரணமாக அந்த கட்சியோடு சேர்ந்து செயல்படக்கூடிய கட்சிகளாகி நாங்களும் பங்காளி கட்சிகள் நாங்களும் பாதிக்கப்படுகின்றோம். ஆகவே எங்கள் கருத்துக்களை நாங்கள் பல இடங்கள் சொல்லியிருக்கின்றோம், பல வெளியே சொல்ல முடியாது. இன்று கூட அத்தகைய கருத்தோட்டங்கள் ஐத்தேக குழு நிலவுவது நன்றாக தெரியும். சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தலைமை தாங்க வேண்டும் என்று ஐத்தேகவின் பெரும்பாலான எம்பிக்கள் கருதுவதாக அவர்கள் தனிப்பட்ட முறையில் கூறியிருக்கின்றார்கள். மாற்றம் வரும் நினைக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்று மாலை ஒரு கூட்டம் நடைபெறுகின்றது, ஐத்தேக பங்காளி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம். அதன் போது ஐத்தேக முன்னணி கூட்டணியை நாங்கள் ஒரு பதிவு செய்யப்பட்ட பெரிய ஒரு கூட்டணியாக மாற்றுவதற்கான தீர்மானத்தை நாங்கள் ஆராயப் போகின்றோம். இதுவரை ஐத்தேக முன்னணி என்று சொன்னாலும் கூட ஐக்கிய திசை முன்னணி என்ற ஒரு கூட்டணி பதிவு செய்யப்பட்டிருக்கவில்லை. அரசியலே சொல்லுவோமே தவிர தேர்தல் காலத்தில் ஐத்தேக என்ற யானை சின்ன போட்டியிட்டுக் கொண்டிருந்தோம். இப்பொழுது அப்படியும் அப்படி இருக்க முடியாது, சிலவை சொல்லிவிட்டோம். ஏனென்றால் இந்த சர்ச்சையின் போது, நெருக்கடியின் போது ஐத்தேக உறுப்பினர்கள் தான், எம்பிகள் தான் கட்சி மாறியிருக்கின்றார், அணி மாறியிருக்கின்றார்கள், எல்லோரையும் பாருங்கள். ஆனால் எங்கள் கூட்டணியில் இருந்தோ, முஸ்லிம் காங்கிரஸில் இருந்தோ, அகில இந்திய மக்கள் காங்கிரஸில் இருந்தோ, சிறுபான்மை கட்சியில் இருந்து இவரும் கட்சி மாறவில்லை. வலிமையாக சிறுபான்மை கட்சிக்காரர்கள் தான், எம்பிகள் தான் பலம் அந்த பக்கத்துக்கு, அரசாங்க பக்கத்துக்கு தாவி காட்டிக் கொடுக்கின்றார்கள் என்ற செய்தி கருத்து நிலை வந்தது. இன்று அப்படியல்ல, ஐத்தேகவின் பிரபல சிரேஷ்ட உறுப்பினர்களே அங்கே அடிர்மானம் நடைபெறும் கூட்டங்களிலே எங்களை பாராட்டி பேசுவதுடன் எங்களை பார்த்து அங்கே கட்சிக்காரர்கள் பாடம் படிக்க வேண்டும் என்று பகிர சொல்கிறார்கள். சொன்ன மட்டும் போதாது, ஐத்தேக முன்னணி கூட்டணியாக பதிவு செய்யப்பட வேண்டும். இந்த பேரும் மாற்றப்படும், ஐக்கிய தேசிய என்று நோக்க முடியாது, ஐக்கிய என்று வைத்து வேறு பேர் வைப்போம். அந்த கூட்டம் இன்று 6 மணிக்கு நடைபெற இருக்கின்றது. அதுக்கான ஒரு யாப்பும் தயாராகி கொண்டிருக்கின்றது. இதை பொறுப்புடன் பாங்கல் கட்சி தலைவர் என்ற முறையில் கூற விரும்புகின்றேன். ஒருவேளை அந்த கூட்டணியின் தலைவராக ரணில் விக்ரமசிங்கவும் அதற்குள்ளே இருக்கக்கூடிய பங்காளி கட்சிகள் என்றால் ஐத்தேக பங்காளி கட்சி தானே, அந்த கட்சியின் தலைவராக சஜித் பிரேமதாசவும் செயல்படக்கூடிய தெளிவாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதெல்லாம் ஊகம் தான், முன்கூட்டி சொல்கின்றேன். அரசியல் குழப்பங்களுக்கு மத்திய சிறுபான்மையின கட்சிகள் வந்து ஒரு தீர்மானம் மிக்க ஒரு இதுவெல்லாம் ஆகிறது. இன்னைக்கு பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு சிறுபான்மையின கட்சிகள் தான், கட்சிகளுடைய ஆதரவு தான் பலமாக தேவைப்படுது. இந்த நிலையில் சிறுபான்மையின மக்களுக்கு நாட்டில் இன்னைக்கு பலவாரான பிரச்சனைகள் காணப்படுது. குறிப்பாக மலை வெட்ட பொறுத்தளவுக்கு வந்து 1000 ரூபாய் சம்பளம், வடகிழக்க பொறுத்தளவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இந்த நேரத்தில் உங்களுடைய அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடியதுக்கான ஏதாச்சும் கோரிக்கைகள் வந்து இல்லை? இல்லை இல்லை இல்லை, எனக்கு அந்த மாதிரி அரசியல் நம்பிக்கை இல்லை. அப்படி எவ்வளோ செய்ததும் கிடையாது, இதெல்லாம் சும்மா கதை தான், அவ்வளவுதான். இதில் ஏற்பட்டிருப்பது தேசிய ரீதியான ஜனநாயக நெருக்கடி. இதில் நாங்கள் நிலைப்பாடை ஜனநாயக ரீதியாக எடுக்க வேண்டும், எடுத்திருக்கின்றோம். எடுத்த மூலமாக நாட்டு ஜனநாயகம் தக்க வைப்போம், ஒரு ஜனநாயகம் இருக்க வேண்டும். முதலிலே படகில் ஓட்ட விழாமல் இருக்க வேண்டும், அது பயணிக்க முடியும். இதை பயன்படுத்தி கொண்டு நாங்கள் கோரிக்கை முன்வைக்க முடியும். அது நடைமுறை சாத்தியம் இல்லை, நன்றாக தெரியும். எனது 20 வருட அரசியல் அனுபவம் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது, வரலாறு பாடம் படுத்தி கொடுத்திருக்கின்றது. அதெல்லாம் சும்மா சமூக ஊடகங்கள் எழுதலாமே தவிர நடைமுறை சாத்தியம் இல்லை. அப்படி வாக்குறுதி அளித்தாலும் கூட அந்த வாக்குறுதி செய்ய மாட்டார்கள், மனதில் வைத்துக் கொள்வார்கள். ஆஹா, சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு எங்களை கடத்தி பிடிக்கிறார்கள் என்று மனதில் வைத்துக் கொண்டு செய்வோரும் செய்ய மாட்டார்கள். இதை நாங்கள் சாணக்கியம் அழைத்து செய்ய வேண்டும். கடந்த 30 வருடங்களாக மலையக தமிழ் மக்கள் சம்பந்தமான நேரிடப்படாத பல்வேறு செயல்பாடுகளை நாங்கள் கடந்த 3 வருடமாக படத்துக்குள்ளே தமிழ் கூட்டணி முறையிலே
நாங்கள் அடுத்த பங்களிப்பு கட்சியாக நிறைவேற்றிருக்கின்றோம். அது அடுத்த இன்னொரு விஷயம், சம்பள பிரச்சனை சம்பந்தப்பட்டு பேசும் பொழுது மலையக மக்கள் மலைய மக்கள் என்று சொல்லாதீர்கள். மலைய மக்களின் தொகை 15 லட்சம். அந்த 15 லட்சத்து பேரும் தோடு தொழிலாளிகள் அல்ல. தோடு தொழிலாளிகள் 15 கோடி தொழிலாளிகள் தொகை 2 லட்சம் தான். சார்ந்த குடும்பத்தவர்கள் சேர்த்துக்கொண்டால் 4 லட்சம் அளவு தான் அதிகபட்சமாக. ஆகவே தோடு தொழிலாளர் அல்லாத பல பிரிவுகள் மலைய மக்கள் பற்றி உருவாகிவிட்டார்கள். பொறியியலாளர்கள், மருத்துவர்கள், பட்டதாரிகள், கல்வியாளர்கள், ஆசிரியர்கள், வர்த்தகர்கள், தொழிலதிபர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். ஒரு தேசிய இனமாக அந்த சமூகம் இப்பொழுது வளர்ச்சி பெற்று வந்திருக்கின்றது. ஆகிய அந்த வளர்ச்சியை கணக்கில் எடுங்கள். மலையகத்தில் கூடிய தோடு தொழிலாளர்கள் எல்லோருமே மலைய மக்கள் தான். அந்த மலைய மக்கள் எல்லோரும் தோடு தொழிலாளர்கள் அல்ல. அந்த பின்தங்கி பிரிவினரை கைத்தூக்கி விட வேண்டிய கடப்பாடுகள் இருக்கின்றது. நிச்சயம் செய்வோம் நாங்கள் அதை. ஆனால் அதுக்காக மலைய மக்கள் எல்லோருமே தோடு தொழிலாளர்கள் சொல்லிவிடாதீர்கள். எங்கள் அரசியல் கோரிக்கைகள் இருக்கின்றன. இப்படி எங்கள் செயல்பாடு அரசியல் செயல்பாடு தான், மறந்துவிட வேண்டாம். தொழிற்சங்க செயல்பாடை பார்ப்போம். இப்பொழுது 1000 ரூபாய் வாங்கி தருவேன் என்று சொல்லிக் கொடுத்தா சேர்ப்பு சென்று அரசாங்கத்திலே அமைச்சர்களாக இருக்கின்றார்கள். வாங்கித்தரட்டு பார்ப்போம். உண்மையிலேயே எங்களது அரசாங்கம் உருவாகிய பொழுது தமிழ் அரசியல் கைதிகள் 200 பேருக்கு மேலே இருந்தார்கள். இப்படி இருக்க 100 பேர் குறைந்திருக்கின்றார்கள். அதை மறந்துவிட வேண்டாம். ஆகவே சில காரியங்கள் நடந்திருக்கின்றன. நாங்கள் எதிர்பார்க்கும் வேகத்தில் நடைபெறாவிட்டாலும் கூட காரியங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. ஆக அந்த போக்கை நாங்கள் முன்னிட்டு போவோம். நிச்சயமாக செய்வோம். நாங்களும் இலங்கையில் வர தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே எங்களுக்கிட்ட எவ்வளவு முரண்பாடுகள் இருந்தாலும் கூட தமிழ் போக்கு கூட்டணியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இரட்டை கழுத்து பங்கிகளாக செயல்பட்டு நாட்டு ஜனநாயகத்தை காப்பாற்றும் அதே வேளையிலே தமிழ் மக்களை, இலங்கை முழுக்க வாழ்கிற தமிழ் மக்களை, வடக்கிலே, கிழக்கிலே, மலைநாட்டிலே, கொழும்பிலே, மேற்கிலே, தெற்கிலே வாழ்கிற தமிழ் மக்களை எல்லாம் காப்பாற்ற முன்னெடுக்கும் சிங்கள முஸ்லிம் சகோதரர்களுடன் நட்புறவாக வாழ வைக்கும் ஒரு நல்லாட்சிக்கு நாங்கள் முக்கிய வழிகாட்டுவோம். மறந்துவிட வேண்டாம். அதற்கான ஆளுமையும் சாணக்கியமும் திறமையும் காத்திரமும் இருப்பதாக நம்புகின்றேன். நன்றி. நன்றி நன்றி. லக்காசை சார்பாக பேசும் பொழுது அது நாடுகளுக்கு செல்லும், உலகங்களுக்கு செல்லும் என்று நன்றாக தெரியும். ஓகே, சந்திப்போம்.